back to Man's Kitchen. Chinese cuisine kadathudhu enakku romba pidichathu Mexican cuisine. Innikku nama veetlaye romba fresh and authentic ana guacamole eppadi pannadhu paakaporum. Adha rendu vidhama nama serve panna porom. First theviyana porutkal ella paakalam. 2 tablespoons chinnada cut panna kothamalli, uppu theviyana alavu. 2 tablespoons chinnada cut panna vangayam, 2 tablespoons chinnada cut panna thakkali, melagu pudi theviyana alavu, oru poondu podiya cut pannadhu. 1 tablespoon elumicha saar vara mari elumicha palam. ஒரு பெரிய அவகாடோ ஷார்ப் கத்தி வச்சு அவகாடோவை சுற்றி கட் பண்ணுங்கள். சீட் டச் ஆகிற வரைக்கும் கத்தியில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாக கட் ஆகிடும். சீட் எடுத்துகிட்டு கத்தி வச்சு காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் ஸ்கூப் பண்ணிடலாம். அவகாடோலாம் ஸ்கூப் பண்ணதும் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதில் எலுமிச்சை சாறு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பூண்டு, உப்பு, மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் நமக்கு குவாக்கமோலி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் டிப்பாக டார்டிலா சிப்ஸோடு சர்வ் பண்ணலாம். இல்லைனா நாச்சோஸ் பண்ண சொல்ல கூட மேலே ஆட் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி குவாக்கமோலி வச்சு சாண்ட்விச் கூட பண்ணலாம். சாண்ட்விச் பண்ணுறதுக்கு பிரெட் ஸ்லைசஸ், சீஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் தேவை. ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே குவாக்கமோலேவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மேலே 1 இல்லை 2 ஸ்லைஸ் சீஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சீஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மேலே இன்னும் கொஞ்சம் குவாக்கமோலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ் மறுபடியும் தூவி ஒரு பிரெட் ஸ்லைஸ் மேலே வச்சு டோஸ்ட் பண்ணணும். வெண்ணெய் ஆட் பண்ணி டோஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். 2 சைட்ஸ் நல்லா டோஸ்ட் ஆகி சீஸ் மெல்ட் ஆனதும் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். சாண்ட்விச்சை 2 பீஸாக கட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹெல்தி அண்ட் ஈஸியான இந்த குவாக்கமோலே ட்ரை பண்ணி பாருங்கள். டார்டிலா சிப்ஸோடு சர்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா சாண்ட்விச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னொரு ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.